ஹாய், என் நேம் சூர்யா. இந்த சேனலில் புத்தகங்களோட கதை சுருக்கத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கார்ட்டூனிஸ்ட் மதன் எழுதின கிமு கிபி. இந்த புத்தகத்தை பற்றி சொல்லணும்னா, பூமி எப்படி உண்டாச்சு, அதில் மனிதன் எப்படி தோணுனா, அவன் எப்படி நாகரிகமானா, அவன் மற்றவங்களோட போர் புரிந்து எப்படி ஒரு பேரரசானா, கடைசியில் ஜீசஸ் எப்படி பிறந்தார், கிமுலேருந்து கிபி வரைக்கும் இந்த மொத்த டிரான்சாக்ஷனையும் இந்த புத்தகம் சொல்லுது. பெருவெடிப்பு ஏற்பட்டதுக்கப்புறம் 500 கோடி ஆண்டுகளில் இங்கே பூமியும் கிடையாது, சூரிய குடும்பமும் கிடையாது. அப்போ இருந்ததெல்லாம் வெறும் தூசு துகள்கள் மட்டும்தான். 450 கோடி ஆண்டுகளில் தான் இந்த தூசு துகள்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பூமியாக உண்டாகுது. அங்கிருந்து ஒரு 100 கோடி ஆண்டுகள் இடைவெளியில் தான் அந்த பூமியில் நீர்நிலைகள் தோன்றி கடல்கள்லாம் உண்டாகுது. அதிசயமாக அந்த நீர்நிலைகளில் நுண்ணுயிரிகள் பாக்டீரியாஸ் எல்லாம் முதல்ல வர ஆரம்பிக்குது. கூடவே பல செடி கொடிகள்லாம் உருவாகுது. அங்கிருந்து சில கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் பாம்பு பள்ளிங்கிற ஊர்வனங்கள்லாம் வருது. அது காலப்போக்கில் விஸ்வரூபம் எடுத்து பெரிய டைனோசர்களாக உருமாறுது. கூடவே பாலூட்டிகள்லாம் பரிணாமம் பெற்று பல வகையான குரங்குகள் வர்றது போல பல வகையான மனிதர்களும் இருந்திருக்காங்க. நமக்கும் குரங்குக்கும் ஒரு காமன் ஆன்சஸ்டர்ஸ் இருக்காங்க. அந்த முன்னோர்கள்ந்து பிரிந்து வந்த 2 கிளைகள் தான் ஒன்று குரங்கு, ஒரு மனிதன். குரங்குல பரிணாம வளர்ச்சி ஏற்பட்ட ஏப்ஸில் 4 வகையான குரங்குகள் இருக்குது. ஒன்று கிப்பன், ஒன்று ஒரங்குட்டான், ஒன்று கொரிலா, இன்னொன்று சிம்பான்சி. அதே போல் மனிதனில் பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டு பல வகையான மனிதர்கள் இருந்திருக்காங்க. அதில் சில மனிதர்கள்லாம் இறந்துட்டாங்க. கடைசியாக இருந்தது 2 இனம் தான். ஒன்று குரோமேகனான், இன்னொன்று வந்து நியாண்டர்தலஸ். அந்த குரோமேகனானோட பாடி ஸ்ட்ரக்சர் எடுத்து நம்ம அனாட்டமிக்கலாக பிரித்து பார்த்தோம்னா, நம்மளோட ஹியூமன் பாடி எடுத்து அனாட்டமிக்கலாக பிரித்து பார்த்தோம்னா, அதோட போன் சைஸு, இதோட போன் சைஸு, அதோட மூளை அமைப்பு, இதோட மூளை அமைப்பு இரண்டும் சிமிலராகவே இருந்திருக்கு. இவனுக்கு எந்த அளவுக்கு யோசிக்க திறன் இருக்கோ அதே அளவுக்கு இவனுக்கும் யோசிக்கும் திறன் இருக்கு. இதை வந்து அனாட்டமிக்கலாக ஸ்ட்ரக்சராக பிரித்து பார்த்த பிறகு தான் இவங்களை வந்து நம்ம ஹோமோ சேபியன்ஸ்னு சொல்கிறோம். அந்த ஹோமோ சேபியன்ஸில் முதல்ல வந்தது ஒரு பெண். இது வந்து சயின்டிஃபிக்கலாகவே எப்படி சொல்கிறேன்னா, ஆப்பிரிக்கா காடுகளில் ஆதி மனிதனாக சுற்றிட்டு இருக்கப்ப ஒரு பெண் மலைச்சரிவுலேருந்து நடந்து வரா. கீழே வந்து ஒரு கடல் இருந்திருக்கு. அந்த கடலை நோக்கி வந்துட்டு இருக்கா. ஒருவேளை அங்கே ஏதோ பிராணி இருக்கலாம், அந்த பிராணியை சாப்பிட வந்திருக்கலாம், அல்லது வெறுமனே நடந்து வந்திருக்கலாம். அவள் வெறுமனே நடந்து வரப்ப அந்த கடலை நோக்கி கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சிருக்கா. அவள் என்ன யோசிச்சிருப்பா, அவளுக்கு மட்டும்தானே தெரியும். அவள் நடந்து வரப்ப அவளோட ஃப்ரூட் பிரிண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பாறைகளில் விட்டு போயிருக்கா. பல லட்ச வருடங்களுக்கு அப்புறம் அங்கே வர ஆர்கியாலஜிஸ்ட் அந்த ஃப்ரூட் பிரிண்ட்டை செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது இது வந்து ஒரு பெண்ணோட காலேஜ். அவகிட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஜீன் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ. இப்போ நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்க செக் பண்ணி பார்த்தோம்னா அந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ இருக்கும். ஒருவேளை நம்ம எல்லாரும் அந்த பெண் வழி வந்தவங்களாக தான் இருக்கும். அந்த பெண் ஹோமோ சேபியன்ஸ் சொல்கிற அந்த குரோமேக்னான் வழி வந்தவங்களாக தான் இருக்கும். அப்போ பெண் தோணிருக்கானா, ஆண் இல்லாமல் எப்படி ஒரு பெண் தோணிருக்க முடியும்? இயற்கையாகவே இதுக்குன்னு சில எடுத்துக்காட்டுகள்லாம் இருக்குது. அப்பிஹில்ஸ்னு ஒரு ஈ இருக்குது. அந்த ஈயில் ஆண் இனமே கிடையாது. அந்த பெண் ஈ தன்னைத்தானே கருசுமந்து அதுலேருந்து ஒரு மகள் பெண் ஈ வரும். அது தன்னா கருசுமந்து அதுக்குன்னு ஒரு மகள் ஈ வரும். தாய் மகள், தாய் மகள், குளோன் மாதிரியே போயிட்டு இருக்கும். போல கம்பேர் பண்ணி பார்த்தா முதல்ல ஹோமோ சேபியன்ஸ்ல வந்தது ஒரு பெண்ணா கூட இருக்கலாம். இந்த ஹோமோ சேபியன்ஸ் பூமிக்கு வந்து 400,000 வருடங்கள் தான் ஆகுது. வீட்டில் அங்கங்க ஓடிட்டு இருக்க இல்லை கரப்பாம்பூச்சி, அந்த கரப்பாம்பூச்சி இந்த பூமிக்கு வந்து 25 கோடி வருடங்கள் ஆகுது. ஒருவேளை அந்த கரப்பாம்பூச்சி நம்மளை பார்த்து சொல்றதா இருந்தா என்ன சொல்லியிருக்கோம், டே நேத்து வந்த மனுஷான் தான் சொல்லியிருக்கோம். எப்படி ஒரே காட்டில் சிம்பான்சியும் குரிலாவும் வாழ்ந்துட்டு இருக்கிறது போல அந்த குரோமேகனானும் நியாண்டர்தலஸும் பார்த்தீங்கன்னா ஒரே காடுகளில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. விலங்குகளுக்கெல்லாம் பயந்து காட்டுக்கு வெளியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாப்புலேஷன் அதிகம் ஆகிறதுனால இவங்க காட்டுக்குள்ளே போகலான்னு பார்த்தா அங்கே இருக்க விலங்குகள்லாம் சேர்த்து இவங்களை அச்சுறுத்த ஆரம்பிக்குது. அதனால காட்டை விட்டு வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நீண்ட பயணம், நடக்கிறது தங்கிறது, நடக்கிறது தங்கிறது. 60,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த இந்த நடைப்பயணம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கூட்டம் கூட்டமாகலாம் போல, ஒரு இலக்கிய மாநாடு வச்சா கூட்டம் எப்படி வரும்? அந்த அளவுக்கு தான் ஒரு சிறு சிறு கூட்டமாக பிரிஞ்சு அங்கங்கே போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க போகிறதுக்கு நிலை எங்கேயும் தடையாக இல்லை. ஏன்னா நார்த்துலேயும் சவுத்துலேயும் அங்கே ஃபுல்லாக பனியும் இருந்ததுனால அவங்க ஈஸியாக எல்லா பிளேஸ்க்கும் மூவ் ஆகி போக முடிஞ்சுது. இப்படி தான் நடுக்காட்டு ஆப்பிரிக்காலேருந்து எல்லாம் மைக்ரேஷன் ஆகி போக ஆரம்பிக்கிறாங்க. போகும் வழியில் புது புது பழங்களை சாப்பிட்றது, புது புது இலைகள்லாம் சாப்பிட ஆரம்பித்தாங்க. அப்படி இலைகளை சாப்பிட்றதுனால பல இன மனிதர்கள் அந்த இடத்துல இறந்து போகிறாங்க. இதை பார்த்து உசராய் தான் இப்போ வரைக்கும் நாம் அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாதுன்னு உணவுப் பொருட்களில் எச்சரிக்கையாக இருக்கிறோம். ஒன்றே ஒன்று மட்டும் அவனுக்கு புலப்படாமல் இருந்தது, நெருப்பு. நெருப்பு மட்டும் அவங்களுக்கு கையானவே தெரியல. அங்கேருந்து இனக்குழுவெல்லாம் நெருப்பானால் அவங்களுக்கு புதிய விஷயம் இல்லை. மின்னல் அடிக்கிறப்ப பார்த்துருக்காங்க. அந்த மின்னல் வந்து ஒரு செடி மேலே படுறப்ப செடி எரிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நெருப்பு நிறைய டைம் பார்த்துருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு துணிச்சல் வந்த பிறகு மின்னல் அடித்து செடி எரிஞ்ச பிறகு அங்கே கிட்ட போய் உக்காந்து பார்க்குறாங்க. மனிதருக்குள்ளே ஒரு மாற்றங்கள் ஏற்படுது. அவங்க குகைக்குள்ளே இருக்கப்ப பூச்சி வண்டுகள்னால தொல்லைகள் நிறையா இருந்தது. இப்போ நெருப்பு பக்கத்தில் போய் உக்காந்தானோ அப்போ எந்த பூச்சியுமே அவங்க கிட்ட வரல. அந்த எந்த விலங்கு
நெருப்புமே அவனை அச்சுறுத்த வரல. அப்பதான் ஃபீல் பண்றான் அங்க வந்து குளிரா இருந்ததுக்கு நெருப்பு பக்கத்துல இருக்கப்ப ஒரு கதகதப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுறத அப்பதான் உணர ஆரம்பிக்கிறான். தான் கையில வச்சிருந்த இறைச்சிய நெருப்புல விட்டு எடுத்து சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் மாறி இருக்கிறத அப்பதான் உணர்றான். இப்படிதான் படிப்படியா வந்து நெருப்பை வந்து கையாள ஆரம்பிக்கிறான். அந்த ஆதி மனிதர்கள் ஒரு சில விஞ்ஞானிகள்லாம் இருப்பாங்களே அவங்க வந்து யோசிக்கிறாங்க, நட்சத்திரத்தோட இடமாற்றம், அந்த கால பருவநிலை மாற்றம் இதெல்லாம் கணிச்சு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தான் பிற்காலத்துல ஜோதிடராகவும் பூசாரியாகவும் வர ஆரம்பிச்சிருக்காங்க. நான் இந்த புத்தகத்துல வெறும் 4 பாகங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கேன், மீறி இருக்க பாகங்கள்லாம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.